மார்த்தாண்டத்தில் கொரோனா சிகிச்சைக்கு அதிக கட்டணம் கேட்பதாக கூறி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தவர்களின் உடலை பெற உறவினர்கள் மறுப்பு தெரிவிப்பதால் பரபரப்பு ஏற்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் குன்னம்பாறை பகுதியைச் சேர்ந்த ராமசாமி மற்றும் அவரது மனைவி கொரோனா தொற்று பாதிப்பு ஏற்பட்டு மார்த்தாண்டம் பிபிகே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தனர். 12 நாட்கள் தொடர் சிகிச்சைக்கு பின்னர் 12 நாட்கள் தொடர் சிகிச்சைக்கு பின்னர் ராமசாமியின் மனைவி கொரோனாவில் இருந்து மீண்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி ராமசாமி உயிரிழந்தார். இந்நிலையில் உயிரிழந்தவரின் உடலை உறவினர்கள் வாங்க மறுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கொரோனாவால் பாதிக்கப்பட்ட இருவரது சிகிச்சைக்கும் தலா 1.5 லட்சம் ரூபாய் என 3 லட்சம் ரூபாய் வரை கட்டணம் செலுத்தி உள்ளதாக கூறும் உறவினர்கள் உடலை ஒப்படைக்கும் போது மேலும் பல்வேறு செலவுகளை குறிப்பிட்டு 3 லட்சம் ரூபாய்க்கு மேல் கட்டணம் செலுத்த வற்புறுத்துவதாக குற்றம் சாட்டினர். உங்கள் அப்பா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டுனேன். பிறகு என்னன்னா அங்கே போய் பார்த்தா ஏற்கனவே நாங்கள் 75,000 அட்வான்ஸ் பே பண்ணியிருந்து அது போக மெடிசின் கட்டியிருந்தோம். அப்படி 1.5 லட்சத்துக்கிட்ட அங்கே கட்டியிருந்தோம். அதுக்கப்புறம் அவங்க பில் போட்டிருந்தாங்க 3.5 லட்சம் ரூபாய் பில் போட்டிருந்தாங்க. அப்போ அதுக்கு என்னன்னு கேட்டாய்க்கல, அது 3.5 லட்சம் ரூபாய் கட்டின பிறகு தான் பாடி எடுக்க முடியும்னு பாடியை தராமல் அங்கேயே வச்சுருக்காங்க. ஆனால் இது வந்து கவர்மெண்ட் வந்து இதுக்கு ஒரு பதில் சொல்லணும். ஏன்னா வந்து இவங்க வந்து கரெக்டான பில்லை போட்டு தரத்துக்கு அந்தால் நாங்கள் பாடி எடுப்போம். இந்த மாதிரி அநியாய பில்லை போட்டு நாங்கள் ஒரு நடுத்தர குடும்பத்தில் உள்ளவங்க தான், ஏழை மக்களை இந்த மாதிரி பண்ணக்கூடாது. இப்படி எத்திரம்பட்ட ஏழை மக்கள் பாதிக்கப்படுவாங்க. அதுக்கு வந்து எங்களுக்கு கவர்மெண்ட் ஒரு முடிவு சொல்லணும். கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவர்களின் உடலை உறவினர்கள் வாங்க மறுத்த நிகழ்வு பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் நேற்று இரவு உறவினர்களிடம் உடல் ஒப்படைக்கப்பட்டது. இதுபோன்று பலருக்கும் அதிக கட்டணம் வசிப்பதாக புகார் தெரிவிக்கும் அவர்கள் அரசு தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர்.